எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான 5 பாடல்கள் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு. என்னையும் நம்பி ஒரு பாட்டு எழுதவும் பாடவும் கூப்பிட்டாரு. ஸோ இட் வாஸ் அ வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த சாங்ஸ் வந்து, இந்த சாங்ஸும் சரி இவருடைய பின்னணி இசையும் சரி, இந்த படத்தை வந்து நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு லிஃப்ட் பண்ணுற ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்து நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன விஷயம், செந்தில் சொன்ன மாதிரி அவர் ஒரு சீரியஸான காமான பர்சன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது அவர் ஆக்சுவலாக செம்ம ஜாலியான ஒரு ஜூவியலான பர்சனாக இருந்தார். அது இன்னும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ, அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பாடல்களை பாடின எல்லா சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் அண்ட் லிரிசிஸ்ட் விவேக் சார் அண்ட் ஆல்சோ அருண்ராஜா, காமராஜா அவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாமே ஒரு 2004-05 ஒன்றா ட்ராவல் ஆன ஆளுங்களாக இருக்கும். எல்லாருமே ஒரே ஃபேமிலி, ஒரே காம்பவுண்ட்குள்ளே இருந்த ஆளுங்களாக இருக்கும். இப்போது வெற்றிமாறன் சார் வந்து பால் மகேந்திரா சாரோட அசிஸ்டண்ட், துரை செந்தில்குமார் வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட், வெங்கடேஷ் வந்து வேல்ராஜ் சாரோட அசிஸ்டண்ட், அது மாதிரி இங்கே எல்லாருமே அந்த மாதிரி கிஷோரோட அசிஸ்டண்ட் இருக்கார். எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஒரே ஒரு இயர்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், க்ளோஸ் டு 12 இயர்ஸ் நோ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க துறையில் ஒரு முன்னணி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் என் கிளாஸ்மேட், இவரும் இங்கே இருக்கேன், 5வது 6வது 8வது வரைக்கும் ஒன்றா படித்தோம் நானும் பாஸ்கரும். பாஸ்கர் கூட இங்கே இந்த மேடையில் இருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. துரை செந்தில்குமார் ரொம்ப ஒரு கம்போஸ்ட், காமான ஒரு பர்சன், நல்லா கிரிக்கெட் விளாடுவார், இவ்வளோ தான் எனக்கு அவரை பற்றி தெரியும். வெற்றியோட அசிஸ்டண்ட், அப்போ நாங்கள்லாம் கேஷுவலாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிலர்கிட்ட நமக்கு தோணும் இவர்கிட்ட விஷயம் இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு எண்ணம் என்றைக்குமே மனசில் இருந்தது உண்டு, இவர்கிட்ட கண்டிப்பாக விஷயம் இருக்குதுன்னு. பட் அதை வெற்றிமாறன் சார் தான் ஆனால் சொல்லி அமிச்சாங்க, துரைக்கிட்ட இப்படி ஒரு கதை, செந்தில்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சது வெற்றிமாறன் சார். அவர் அப்போவே கதை உங்களுக்குன்னா சொன்னார் அப்போவே அவரே கிட்டே. நான் சொன்னேன் அப்போது ரெண்டு படம் முடிங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு அப்போ நான் செந்தில்கிட்ட சொன்னேன். ஸோ ரெண்டு படம் முடிச்சிட்டாரு. ஸோ நான் கொடுத்த வார்த்தையை நான் வந்து காப்பாற்றி தான் ஆகணும். அதே சமயம் அவர் வந்து சொன்ன கதையும் எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா ரெண்டு மூணு, ஒன்று அது ஃபஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனாலையும், இது வரைக்கும் ஒரு கொக்கி குமாருங்கிறது அரசியல் சாயல் இருந்தாலும் ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு பர்சனாக இது வரைக்கும் நான் நடித்ததில்லை. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் அவர் மேலே நிறையா நம்பிக்கை வச்சுருந்தேன், அந்த நம்பிக்கை அவர் காப்பாற்றிருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது படம் பார்த்தேன், டப்பிங் முடிச்சிட்டேன் சார், இனிமேல் தான் பண்ண போகிறாரு யாரும் சொன்னேன், இல்லை சார் முடிச்சிட்டேன். ஸோ டப்பிங் பண்ணும்போது பார்த்தேன், ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ செந்தில், ரொம்ப இந்த மேடையை பயன்படுத்தி உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் படத்தில் என்னோட நடித்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட். வெற்றிமாறன் சார் பற்றி, அவர் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் வி பின் பிரதர்ஸ், வி பின் ஃப்ரெண்ட்ஸ், வி பின் கோஒர்க்கர்ஸ். ஸோ அண்ட் என்னுடைய சந்தோஷங்கள்லையும் என்னுடைய வெற்றிகள்லையும் பல பேர் இருந்திருக்காங்க. என்னுடைய தோல்விகளிலும் என்னுடைய துக்கங்களிலும் என் கூட தோலுக்கு தோலாக நிற்கிற ஒரு நண்பர். ஸோ நிச்சயமாக அப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கு நான் நிச்சயமாக கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ
எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்து வரோம் அவர் தான். ஸோ அவர் சொன்னார் நான் ஏதோ பண்ணேன்னா, பட் அவர் என் நிறையா பண்ணியிருக்காருல. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் இன்னும் எத்தனை மேடைகளில் வேணாலும் நன்றி சொல்லலாம், பட் இந்த மேடையில் நான் சொல்லிருக்க மாட்டேன், தேங்க்ஸ்ன்றோட போயிருப்பேன். அவர் ஒரு மேட்டர் சொல்லிட்டதுனால நான் அது கவுண்டர் மேட்டர் ஒன்று சொல்ல வேண்டியதாக போச்சு, அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் மதன் சார், ஜேம்ஸ் சார், உங்கள் சப்போர்ட் வந்து இட்ஸ் ட்ரெமெண்டஸ், இட்ஸ் பீன் ட்ரெமெண்டஸ் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க எப்போவுமே, என்னை ரொம்ப நம்புகிறவங்க. என்னுடைய எஃபர்ட்ஸில், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில், என்னோடய க்ரியேட்டிவிட்டியில், அண்ட் ஒரு ஆஸ் எ ஹியூமன் பீயிங் என்னை ரொம்ப நம்புகிறவங்க. அந்த மாதிரி என்னை யாராவது ரொம்ப நம்புனாங்கன்னா எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு ஒரு பாசமும் மரியாதையும் இருக்கும். ஸோ என்னை ரொம்ப அந்த மாதிரி ஒரு நம்புகிற ஒரு ரெண்டு பேர், அண்ட் அவங்க எப்படி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க, எப்படி அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் சேர்ப்பாங்கங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து ட்ரெய்லர் வர போட போகிறாங்க, ஸோ டக்குன்னு இது கலந்துடாதீங்க. தீபாவளியில் சந்திப்போம். தேங்க்யூ. அகைன், இதுவும் வந்து எனக்கு சினிமாவில் நான் நடக்கிற நிறைய விஷயங்கள், இப்போ பாலமேந்திர சாரோட நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் சினிமாவில் நடக்கிறது வந்து தனுஷாவில் தான். இதுவும் அது மாதிரி தான். நான் வந்து ஒரு நாள் போயிட்டு தனுஷ்கிட்ட கேட்டேன், தனுஷ் பயங்கர ஒரு 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 சின்ன எனக்கு எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது, எங்கள் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்கள் அப்படின்னு. சார் ஓகே சார், செந்தில் இருக்கிற லைன் சொல்லியிருக்காருல சார், அது நல்லா இருக்கு சார், நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் ஆகிட்டேன் நான். தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அண்ட் செந்தில் வந்து எனக்கு சாரோட ஒர்க் பண்ணும்போதுலேருந்து தெரியும், அண்ட் வி நெவர் ஹேட் எனி இஷ்யூஸ். லைக் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்புறம் என் கூட வந்து முதல் ரெண்டு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எனக்கு நல்ல பழக்கம், வி ஹவ் குட் ராப்போ, வி ஹவ். ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. அண்ட் இந்த படத்து அதுக்கப்புறம் இதை படத்தை ஆரம்பித்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஷெடியூல் போகிறதுக்கு முன்னாடியே மதன் கேம் இன்டு த பிக்சர். அவர் வந்து நான் ஐ வில் டூ தி ஃபில்ம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஒரு ஒரு நேம் சேக் ப்ரொடியூசர் தான் நான், எல்லா எஃபர்ட்ஸும் அவங்க போடுறாங்க, பேர் மட்டும் என்னோடய பேரை நான் போட்டிருக்கேன். அண்ட் சாங்ஸ் கேட்ட வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப எஸ்பெஷலி த ஒன் தட் வி சா நோ ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தனுஷ் வந்து டுவல் ரோல் பண்ணுறாரு அப்படின்னும் போது, செந்தில் எனக்கு அந்த லைன் சொன்னப்பவே வி நியூ தட் இது வந்து இது ஒரு ஒரு மேஜர் ஒரு செல்லிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பட்டுச்சு. அண்ட் இஸ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காரு. நார்மலாக நிறைய கான்ஷியஸ் எஃபர்ட்ஸ் எடுத்து அந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சட்டிலாக எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காரு. அண்ட் உள்ள ஸ்கிரிப்ட் உள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நல்ல ஒர்க் ஆயிருக்கு. வி ஆல் வெரி ஹாப்பி வித் தி ஃபில்ம். அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து ரைட் நோ இஸ் இன் இஸ் ப்ரைம் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு ட்ராக் காட்டுறாரு, காட்டும் போதே சொல்கிறாரு, இல்லை இது நீங்கள் இதுன்னு நினைக்காதீங்க நான் வேற ஒன்று பண்ணுறேன் அப்படின்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப இன்னொன்று காட்டுறாரு, இல்லை இதுன்னு நினைக்காதீங்க நான் வேற ஒன்று பண்ணுறேன் அப்படின்றாரு. ஃபைனலி வென் வி சீ இட் ஆன் ஸ்க்ரீன் இட்ஸ் வர்க்கிங். ஸோ அவர் இஸ் இன் இஸ் ப்ரைம் ஃபார்ம் அண்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி வித் எவ்ரிபடிஸ் ஒர்க் இன் த ஃபில்ம். இந்த படத்துக்கு எல்லாரும் சேர்ந்து என்னை ப்ரொடியூசர் ஆக்குறதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இப்படி ஒரு வலுவான டீமில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நிறையா ஒரு 20-30 படங்கள் நடிச்சிருந்தாங்க எனக்கு. மாறிக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே போகிற மாறி போலீஸ்னு சொல்லிட்டு திருவிழா ஐடி இப்போ பண்ணாங்க. அந்தளவுக்கு எனக்கு பட்டி தட்டிலாம் போய் சேர்ந்தது மாறி படம் தான். அதுக்கப்புறம் கொடி வந்து எனக்கு ஒரு என்னோடய கெரியரில் ஒரு முக்கியமாக ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு இப்படி ஒரு வலுவான டீமில் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மூவியில் வந்து எனக்கு எப்போவுமே நடந்த ஒரு நல்ல விஷயம், இதுலேயும் இன்னும் சிறப்பாக நடந்தது, எனக்கு கிடைச்ச ஃப்ரீடம் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. வெற்றிமாறன் சார், தனுஷ், துரை இந்த மாதிரி ரொம்ப ப்ராமினென்ட் நேம்ஸ் இருக்கிற ப்ராஜெக்டில் இவ்வளோ ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியும்னு நான் நினச்சி பார்க்கல. துரை சார் வந்து அவருடைய ரெண்டு ஆல்பம்ஸும் வந்து சூப்பர் ஹிட், என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆல்பம்ஸ் அது ரெண்டுமே, எதிர்நீச்சல் காக்கி சட்டை ரெண்டுமே. அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணும்போது, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுது அவங்க வந்து கம்ப்ளீட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு
ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இல்லை இம்ப்ரவைஸ் பண்ணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக அவர் கன்வே பண்ணி மியூசிஷியன்ஸ் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண சொல்லும்போது ஏன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரீட் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து அந்த ஃபீலே வராமல் எங்களை வந்து முழு மனசோட ஹாப்பியாக ஒர்க் பண்ண வச்சாங்க. ஸோ அது அதனால் எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து ஒரு நியூ செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சங்கர் மாதன் சார் வந்து கபாலி ஹிந்தியில் பாடினாங்க. ஸோ எனக்கு எனக்கு அந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசி அவங்கள நீங்கள் பாடுறீங்களான்னு கேட்க ரொம்ப பயம் இருந்தது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஷேட்டர் பண்ணார் கபாலி டைம்லேயே அவர். ஸோ அதனால் இந்த ஆல்பமில் சித்ராமா சங்கர் மாதன் சார் அவங்களாம் பாடியிருக்காங்க. ப்ளஸ் ஆனந்த் ஸ்வேதா மோகனும் பாடியிருக்காங்க. வெற்றிமாறன் சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். எனக்கு வந்து வடசென்னை ஒர்க் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வைஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு பயமாக இருந்தது, இவ்வளோ இவ்வளோ பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் இருக்கிற டீமோட நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் துரேஷ் சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த மூவியில் இந்த மாஸ்டர்ஸ்லாம் வாங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு விழா மாதிரி வச்சு வீட்டுக்கெலாம் வந்து பூஜைலாம் பண்ணி அந்த மாஸ்டர்லாம் வாங்கிட்டு போய் அந்த ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி இப்படி அந்த டேட்டா நம்ம கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குமோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சாங்க ப்ரொடியூசர். ஓவராலாக வந்து மேடைக்காக சொல்ல நிஜமாகவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது இதில் ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் என்னுடைய மியூசிஷியன்ஸ் சிங்கர்ஸ் அப்புறம் லிரிசிஸ்ட் விவேக் அப்புறமா பின்னாடி ப்ரோக்ராமிங் பண்ணவங்க சதீஷ் ரிச்சர்ட் சுந்தர் சார் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் மெயினாக வந்து இந்த டிடிஎஸ் மிக்ஸ் பண்ண சுரேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்த்த சாங் இன்றைக்கி தான் நான் மிக்ஸாக பார்க்குறேன் நானும், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்புறம் சவுண்ட் டிசைனர்ஸ் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ப்ளஸ் இந்த மாதிரி மூவிஸை வந்து என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாமல் தான் இருந்தது. அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி இதை ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி வச்சு வெற்றிமாறன் சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஆக்சுவலாக இந்த இந்த சவுண்டும் இந்த மாதிரி படங்களும் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது. ஸோ இதே மாதிரி நிறையா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். எங்கள் இயக்குனர் திரு ஆர் எஸ் துரைசந்திரகுமார் அவர்களை பேச வைக்கிறேன்.